வேளாண் அரங்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வாழையில் மாவுப்பூச்சி கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய பூச்சியியல் துறை மூத்த விஞ்ஞானி முனைவர் ஏ. மோகனசுந்தரம் அவர்கள். முக்கணியில் வாழையும் ஒரு கனி. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரூர், திருச்சி, அப்புறம் வந்து தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் அந்த வாழை சாகுபடி அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. இப்போ வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நமக்கு தெரிஞ்சது இந்த கிழங்கு கூண்வண்டு, நூற்புழுக்கள், அப்புறம் வந்து தண்டு கூண்வண்டு, இலைப்பேன்கள், கண்ணாடி இறக்கை பூச்சி, இலைப்பேன், இதெல்லாம் தாக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சின்னு புதுசாக ஒன்று விவசாயிகள் மத்தியில் வருது சார். இதுக்கான காரணம் என்ன, அந்த மாவு பூச்சி அப்படின்னா என்ன, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன் சார். மாவு பூச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் உறிஞ்சு பூச்சி. இப்போ வந்து நம்ம வந்து பழத்திலையோ இல்லை இலையிலையோ இல்லை தண்டுலையோ அதில் உள்ள சாரை உறிஞ்சி அது உயிர் வாழும், அதுதான் மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி வந்து எப்பயுமே இருக்கும், அந்த ஈரப்பத நிலை வந்து கொஞ்சம் அதுக்கு சாதுவாக இருந்துச்சுன்னா இது வந்து அதிகமாயிரும். இப்போ இந்த மாவு பூச்சிங்கிறது வந்து ஒரு வித சக்கரை தண்ணியை வந்து உடம்புலேருந்து ரிலீஸ் பண்ணும், வெளிவிடும். அப்படி வெளிவிடுறப்ப அந்த மாவு பூச்சிக்கு அடியில் இலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலையில வந்து சூட்டி மோல்டு அப்படிங்கிற ஒரு பூஞ்சான் வந்து வளரும். அப்படி வளர்றப்ப அதோட வந்து ஒளி சேர்க்கையும் பாதிப்படையும். இந்த மாதிரி வந்து இன்டைரக்டாக அதோட உற்பத்தி திறனும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாவு பூச்சிக்கு இருக்கு. இப்போ மாவு பூச்சினா நம்ம பப்பாளியில் வரும், அப்புறம் வந்து கொய்யாவில் வரும், ஆனால் இப்போ வாழையில் வருது. முக்கியமாக என்ன ரகத்தை சார் இந்த மாவு பூச்சி அதிகமாக தாக்குது? இப்போ வாழையில் வந்து இப்போ குறிப்பாக வந்து கற்பூரவள்ளி ரகத்தை வந்து இந்த மாவு பூச்சிகள் தாக்கம் அதிகமாக தென்படுது சார். சரி, என்னென்ன மாவு பூச்சிகள் இருக்கு? இப்போ மாவு பூச்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு 9 வகையான மாவு பூச்சி வாழையில் மட்டுமே எடுத்துருக்கோங்க சார். அதில் வந்து வேர்களில் வரக்கூடிய பூச்சி அது வந்து ஒரு 2 விதமான பூச்சி இருக்கு. அது இல்லாமல் பழங்கள், அப்புறம் வந்து காய்கள், அப்புறம் வந்து நம்ம தண்டு பகுதி, அப்புறம் மாவு பூச்சி பொறுத்து மட்டும் பெரும்பாலும் வந்து எங்க துளைகள் இருக்கோ அந்த துளைக்குள்ள போய் உட்காந்துக்கணும். சரிங்க, இப்ப இந்த வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த பகுதியில் வந்து இந்த மாவு பூச்சி அதிகமா இருக்கும்? விவசாயிகளுக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பழங்கள்ல வந்து அதிகமா வந்து பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா காய் வெட்டுற தருணத்துல மாவு பூச்சி வந்து பழங்கள் இடையில வந்து போய் உட்காந்துக்கிறது, வாழை தாறுகள்ல வந்து அந்த பிடங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தார் நுனியில போய் உட்காந்துக்கிறது. இப்ப வந்து தண்டுகள்லயோ இல்ல இலைகள்லயோ இருந்தா பெரும்பாலும் இது பண்ண மாட்டாங்க. இந்த காய்கள் இருக்கிறப்ப என்னன்னா அதோட தரம் வந்து குறைஞ்சிருது. மார்க்கெட்டில் வித்தாலுமே பூச்சிகள் இருந்த இதை வந்து அதோட விலையும் ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருவாங்க, அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. சரி, இப்ப இதனுடைய வாழ்க்கை சுழற்சி எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும், அதனால எப்படி பாதிப்பு ஏற்படுது அந்த பழங்களுக்கு? இப்ப மாவு பூச்சினா அது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சி. இதுல வந்து முட்டை இருக்கும், குஞ்சுகள் இருக்கும், ஆண் பூச்சி பெண் பூச்சின்னு இதுல இருக்கும். இப்ப முட்டையிலிருந்து வாழ்க்கை சுழற்சி பாத்தீங்கன்னா குஞ்சு பருவம் வந்து ஒரு 3-4 இன்ஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த குஞ்சு பருவம் வந்துட்டு அந்த ஆணோட வாழ்க்கை சுழற்சி பாத்தீங்கன்னா 25-30 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனா பெண் மாவு பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி வந்து உங்களுக்கு வந்து 47-52 நாள் அப்படி இருக்கும். இப்ப இந்த பெண் பூச்சி என்ன பண்ணும்னா வந்து ஒரு முட்டை பை ஓவிசாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த முட்டை பைய வந்து இட்டுரும். ஒரு முட்டை பைக்குள்ள 600 எண்ணிக்கையில வந்து மாவு பூச்சி இருக்கும். அதோட வாழ்க்கை சுழற்சி பாத்தீங்கன்னா 55 நாள். இந்த 55 நாள் வந்து உங்களுக்கு முட்டை வச்சுக்கிட்டே போச்சுன்னா இருந்து அதோட சுழற்சி அதிகமாகிட்டே போகும். இப்ப சரியான நம்ம முறையில கட்டுப்படுத்தலைன்னா அது பாதிப்பு ஏற்படுத்தும். இது எப்படி சார் ஒரு வாழையிலிருந்து மற்ற வாழைகளுக்கும் மற்ற பயிருக்கும் எப்படி பரவுது? இது வந்து பாத்தீங்கன்னா மாவு பூச்சி வந்து ரொம்ப சாஃப்ட் பாடி, காத்து மூலமாகவும் அது பரவும். அப்படி இல்லைன்னா வந்து மழை பெய்யுது, அது அடிச்சுட்டு போயிட்டு தண்ணி பட்ட உடனே உங்களுக்கு சாகாது, அப்படி தண்ணியில போய் அடிச்சு போயிட்டு அடுத்த மரத்தை அப்படி ஊறி போய் போகும். அப்படி இல்லைன்னா பறவைகள் மூலமா, பறவைகள் வந்து இந்த வாழையில அப்படி உட்காந்துட்டு அந்த பழத்துல உட்காந்துட்டு திருப்பி போய் அடுத்த மரத்துல உட்காரப்ப அது பரவும். குறிப்பா எறும்புகள் மூலமா வந்து இது வந்து பரவும். ஏன்னா வந்து மாவு பூச்சி வந்து சர்க்கரை தண்ணி உங்களுக்கு உடம்புல இருந்து இது பண்றது, அந்த சர்க்கரை தண்ணியை வந்து ஹனிடூன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சாப்பிடுறதுக்கு வந்து இந்த எறும்புகள் வருது. அப்படி சாப்பிட்டுட்டு இந்த எறும்பு ஊறி அடுத்தடுத்த வாழைக்கு போறப்ப இந்த மாவு பூச்சியும் அப்படியே உங்களுக்கு பரவும். சரி, இப்படி இந்த மாதிரி பரவுறதுனால என்ன மாதிரியான சேதத்தை நமக்கு உண்டாக்கும்? ஆரம்ப நிலையில உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா பனானா பிளான்டோட வளர்ச்சியை வந்து குறைச்சிரும். இப்ப வந்து மாவு பூச்சி சக்கரை தண்ணீரை உங்களுக்கு விடுறதுனால அது வந்து சூட்டி மோல்டுங்கிற ஒரு ஃபங்கஸ வந்து உங்க வாழை இலைகளில் வந்து ஏற்படுத்தும். அப்படி வாழை இலைகளை ஏற்படுத்துறப்ப அதோட ஒளிச்சேர்க்கை பாதிப்படும். ஏன்னா அது வந்து கருப்பு நிறமா இருக்கும், ஃபுல்லாவே கருப்பு கருப்பா இருக்கனால அது ஒளிச்சேர்க்கை பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் இன்னொரு விதமா அந்த வாழை இலையை வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து வெட்டி விற்பாங்க வாழை இலைகள். இப்ப கருப்பு கருப்பா இருக்கனால அந்த வாழை இலைகளும் அவங்களால விற்க முடியாது. சரி, இதன் சோப்பு தண்ணியெல்லாம் அடிச்சு கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இந்த கலாச்சார முறையில எப்படி இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? மாவு பூச்சி எறும்புகளுக்கும் ஒரு ஒருபாடு இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எறும்புகள் இருக்கிறனால
அதனால அதுக்குரிய ஒட்டுண்ணிகளோ இல்ல பொறி வண்டுகளோ வரவிடாம தடுத்துரும் இந்த எறும்புகள். இப்படி வரமுடாமல் தடுக்கிறப்ப மாவு பூச்சிக்கு வந்து நல்லதா இருக்கும், ஆனா நம்ம விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப இந்த மாதிரி இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா, கலாச்சார முறையில வந்து நம்ம வயல்களில் பெரும்பாலும் நீங்க வந்து நடுறதுக்கு முன்னாடியே பக்கத்துல எறும்பு குழிகளோ இல்ல உங்க வயலுக்குள்ளேயே அங்கங்க எறும்புகள் இருந்துச்சுன்னா எறும்பு குழிகளை வந்து அறவே அழிச்சிட்டு நீங்க வாழை இது பண்ணணும். இல்ல பக்கத்துல எறும்போட இருந்து பண்ணா உங்களுக்கு தார் போற நேரத்துல இந்த மாதிரி பரவும் மாவு பூச்சி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து களைகள், மாவு பூச்சிங்கிறது வந்து வாழையில மட்டும் வராது, இப்ப வாழையில இல்லாம வேற வேற களை செடிகள் பக்கத்துல ஏதாவது ஒரு பிளான்ட்லயும் வரும். அதனால வந்து உங்க தோப்புல வந்து எந்த ஒரு களை செடி இல்லாம வந்து நம்ம அதை பாதுகாத்துக்கணும். அப்புறம் வந்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த நைட்ரஜன் உரங்களை வந்து தேவைக்கு அதிகமா போடக்கூடாது, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போடணும். ஏன்னா தேவைக்கு அதிகமா போட்டா இந்த மாதிரி சாறு உறிஞ்சு பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்ப இது இல்லாம இந்த கலாச்சார முறை கட்டுப்பாடுல வந்து ஒரு வித பருப்பு வகைகள், இந்த தட்டாம்பயிர் இருக்கு, உளுந்து இருக்கு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஊடு பெயர வாழைக்கு இடையில நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில பொறி வண்டுகள், ஒட்டுண்ணிகள், அப்புறம் சிலந்தி பூச்சிகள், அந்த வந்து அந்த பருப்பு வர பூச்சிகளை சாப்பிடறதுக்கு வரும். அதே வந்து வாழையிலோட மாவு பூச்சிகளும் உங்களுக்கு வந்து சாப்பிட்டுரும். சரி, இந்த வாழைப்பழம் குளிர்பதப்படுத்தும் போது அதுல ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது பண்ணலாங்க. எப்படின்னா இப்ப வந்து வாழைக்காய் வந்துருச்சு, காயில வந்து மாவு பூச்சி நிறைய இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெட் வேகத்துல வந்து நம்ம வந்து ஜெட் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, தண்ணியவே ரொம்ப போர்ஸா நீங்க வந்து நீங்க தெளிச்சீங்க அப்படின்னா அந்த மாவு பூச்சி அதெல்லாம் போயிடும். அப்படி இல்ல கொஞ்சம் இதா இருக்குன்னா சோப்பு தண்ணியை நீங்க கலந்து அதை நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இந்த மாவு பூச்சி போயிடும். அதையும் மீறி ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கு அது போக மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணலாம்னா தார்ல இருந்து சீப்ப தனித்தனியா வாங்கி அதை நல்லா நம்ம தண்ணியில கழுவிட்டு நீங்க இது பண்ணலாம். ஏன்னா இது பண்ணாம நீங்க கொஞ்சம் மார்க்கெட் கொண்டு போயிட்டீங்கன்னா ரேட்டை குறைச்சிருவாங்க. அதனால இந்த விதமா நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து மாவு பூச்சியை கட்டுப்படுத்திட்டு உங்களுக்கு வந்து விலைகள் குறையாம பாத்துக்கலாம். சரி, இப்ப எல்லாம் இயந்திர உலகம், இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலை மாவு பூச்சியை குறைக்கலாம். விவசாயிகள் வந்து ஃபீல்டுக்கு ரெகுலரா போகணும். ஆரம்ப நிலையில ஒன்று ரெண்டு உங்களுக்கு மாவு பூச்சி கண்ணுக்கு தட்டுப்படுச்சுன்னா உடனே அதை வந்து நீங்க கையால எடுத்தோ நசுக்கியே கொண்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இப்ப வந்து இந்த ஆயில் டிராப் மாதிரி கட்டி விட்டீங்கன்னா அது வந்து இப்படி தரையில இருந்து ஊறி போச்சு அப்படின்னா அதை போய் ஒட்டிக்கிறோம், மேல இது வரைக்கும் போகாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். இல்ல நீங்க ஆரம்பத்திலே வந்து பண்ண பஞ்சு கவர்லாம் நீங்க பூ வரப்பே போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த மாவு பூச்சிலாம் வேற எந்த ஒரு பூச்சியுமே வராம நீங்க தடுத்தலாம். இதெல்லாம் வந்து இயந்திர முறையில் நம்ம கட்டுப்படுத்துற ஒரு முறைகள். சரி, இப்ப உயிரியல் முறையில எப்படி கட்டுப்படுத்துறது? இப்ப உயிரியல் முறையில வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா உங்க வாழை தோட்டத்துல வந்து பாக்குறப்ப மாவு பூச்சி இல்லாம என்னென்ன பூச்சிகள் இருக்குன்னு நீங்க பெரும்பாலும் வந்து பொறி வண்டிகள் இருக்கும், அப்புறம் வந்து இந்த கண்ணாடி இயற்கை பூச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து கிரீன் லேஸ் விங் சொல்லுவாங்க, அந்த பூச்சிகள், சிலந்தி பூச்சிகள், இந்த மாதிரி பூச்சிகள்லாம் நிறைய இருந்தாலே சாப்பிட்டு இது பண்ணிடும். அது நிறைய இருக்கதான்னு பார்த்தா நிறைய இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு கெமிக்கலும் ஸ்ப்ரே பண்ண கூட தேவையில்லை. அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எது நன்மை தரும் பூச்சி எது வந்து தீமை தரும் பூச்சின்னு விவசாயிகள் வந்து ஃபர்ஸ்ட் அறிஞ்சிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரலாவே அது வந்து கண்ட்ரோல் ஆயிரும், இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பூச்சிகளை கொள்ளக்கூடிய பூஞ்சான் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து லெக்கானி சிலம் லெக்கானி இல்லைன்னா பெவேரியா பேசியானா அப்படிங்கிற அந்த பூச்சியை கொள்ளக்கூடிய பூஞ்சானை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 மில்லி அப்படிங்கறத கலந்து அதுல வந்து சோப் சொல்யூஷனோ இல்ல ஒட்டுந்திரோ ஏதாவது கலந்து நீங்க அந்த மாவு பூச்சி உடம்புல படுற மாதிரி பண்ணும். ஏன்னா அது உடம்புல படணும், ஏன்னா அந்த உடம்புல பட்டாதான் இந்த பூஞ்சான் அந்த உடம்புல வளர்ந்து அந்த பூச்சியை கொள்ளும். அந்த உடம்புல படுற மாதிரி நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா இது வந்து ஒரு 15 நாள் இடைவெளியில நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வந்து இந்த உயிரியல் முறையில வந்து இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்தலாம். வேறு மாவு பூச்சிலாம் மண்ணுல இருக்கும் அதுல இருக்கும், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பெவேரியா பேசியானங்கிற வந்து தண்ணியில கலந்து மண்ணுல ஊத்தி விட்டுட்டு உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ள இருக்கிறத நம்ம கட்டுப்படுத்திடலாம். சரி, இன்னைக்கு விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பக்கம் திரும்பி இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த மீன் அமல் அடிக்கிறது, வேம்பு சாறு அது மாதிரியானதெல்லாம் அடிக்கிறாங்க. அது மாதிரி அடிச்சு இதுல கட்டுப்படுத்தலாமா இந்த தாவர கட்டுப்பாட்டு முறையில? கட்டுப்படுத்தலாம் சார். ஆக்சுவலா மாவு பூச்சிங்கிறது வந்து தண்டுலயோ இலையிலேயே வந்தா டைரக்டா கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ரசாயனம், ஏன்னா அது எந்த ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆனா வந்து இப்ப வந்து காய்கறில வந்துருச்சு, காய்கறில வரப்ப நம்ம ரசாயன முறையில போனோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்து இந்த மாவு பூச்சியை பொறுத்து மட்டும் இந்த தாவரவியல் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல பாத்தீங்கன்னா மீன் எண்ணெய், மீன் எண்ணெய் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி அப்படிங்கிற அளவுல, அப்படி இல்லைன்னா வேப்ப விதை சாறு 30 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்துக்கலாம். இல்ல அது கிடைக்கல அப்படின்னா வேப்ப எண்ணெய் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும், அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி
இல்லைன்னா புங்கமாயில், அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி. இந்த ஏதாவது ஒரு தாவரவியல் கட்டுப்பாடு மூலமா நீங்க வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, இப்ப வந்து வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணாலும் அது வந்து அது ஒரு ஒரு வாரத்துல சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால வந்து நல்ல கட்டுப்பாடு முறை ஃபார் மாவுப்பூச்சி மேலாண்மை. சரி, இப்ப இதெல்லாம் தாண்டியும் பொருளாதார சேத நிலைக்கு மேல சேதத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ரசாயன மருந்துக்குதான் போய் ஆகணும் விவசாயிங்க. அதுக்கு வந்து இப்ப என்ன மருந்து தெளிக்கலாம்? முன்னெல்லாம் வந்து நம்ம மோனோக்ரோட்டோபாஸ், டைக்ளோரோவாஸ் அந்த மாதிரி கெமிக்கல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம். அதோட ரெசிடியூ, இப்ப அதோட தன்மை வந்து அந்த காயிலே ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கு, வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டா மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆனா இப்ப வந்து நியூ ஜென்ரேஷன் இன்செக்டிசைடுன்னு இருக்கு, இப்போ வந்து கிரீன் லேபிள்டு பெஸ்டிசைடு பாத்தீங்கன்னா வந்து தயோமெத்தாக்ஸாம், பியூப்ரோபெசின், ஸ்பைரோடெட்ராமெட். இப்ப வந்து தயோமெத்தாக்ஸாம்ங்கிறது வந்து கிரீன் லேபிள், அதோட வெயிட்டிங் பீரியட் எல்லாம் ரொம்ப கம்மி, ஒரு வாரம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். தயோமெத்தாக்ஸாம்ல வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்க 0.4 கிராம், 10 லிட்டர் தண்ணியில வந்து 4 கிராம் கலந்து அதுல வந்து ஒரு ஒட்டும் பசையை கலந்து அடிச்சீங்கன்னா நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பியூப்ரோபெசின் அப்படிங்கிற மருந்து, அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி. அப்படி இல்லைன்னா ஸ்பைரோடெட்ராமெட் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1.5 மில்லி. பாதிப்பு அதிகமாக இருக்க இடத்துல இந்த மாதிரி ரசாயன மரத்துல போய் நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா இப்ப பரவலா அங்கங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி சமயத்துல இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இப்ப வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் நினைப்பாங்க விவசாயிகள்லாம். அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும், என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு கேட்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி சொல்லுங்களேன். 9931830749. அதுல போட்டோ எடுத்து கூட உங்களுக்கு அனுப்பலாம் இல்லையா? போட்டோ எடுத்து அனுப்பலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான், 9931830749. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்கனாலுமே நாங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆல்ரெடி இந்த உயிரியல் கட்டுப்பாடு வெவ்வேறியா பேசியான தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நாங்களே வச்சிருக்கிறோம். இப்ப அவங்க உயிரியல் கட்டுப்பாடு மூலமா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதை வாங்கி பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம்.